மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண் ஜெய திரம் கௌரி நாராயணி நமோஸ்து தேவேல் வேல் முருகாத் முருகனுக்கரோ கரா அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் இது புது யுகம் வழங்கும் ராசிபலன் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதரா சாம்ராஜ் மகேஷையர் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ரொம்ப பிரத்யேகமான ஆன்மீக தகவல் மிக விசேஷமான ராசிபலன் அதே மாதிரி குட்டி ஸ்டோரி அதே போன்று பார்த்திங்கன்னா ஆன்மீக டிப்ஸ் போன்ற பல்வேறு விஷயங்களை நம்ம நிகழ்ச்சியில் நம்ம இருக்கோம் இல்லையா சரி விஎஸ்எம் ப்ரோக்ராம் ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்துட்டு இருக்கு அதுலையும் நிறைய பேர் டே டு டே லைஃப்பில் மிகப்பெரிய மாற்றம் மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லலாம் அதே போன்ற ஆன்லைன் கிளாஸ் இந்த ஆன்லைன் கிளாஸ் பார்த்துட்டேன் அப்படின்னா சாயந்தரம் கரெக்டாக சிக்ஸ் தேர்ட்டி டு செவன் தேர்ட்டி நடக்கக்கூடிய அற்புதமான இந்த வகுப்பில் ஏராளமான பேர் கலந்துன் ஏராளமான பேர் நித்தியமான மிகப்பெரிய மாற்றத்தில் இருந்துகிட்ருக்கேன் வேதிக் சக்ஸஸ்ஃபுல் மந்த்ரா அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் வரக்கூடிய பதினைந்து பதினாறு பதினாறாம் தேதி மிகப்பெரிய யாகம் மகேஸ்வர யாகம் சண்டி பாராயணம் நம்ம எங்கே பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருவண்ணாமலையில் பண்ணுறோம் இந்த வாட்டி திருவண்ணாமலையில் செய்யக்கூடிய இந்த சண்டி பாராயணம் மகேஸ்வர யோகம் யாகம் மிகப்பெரிய யாகம் கூட சாது யாத்திரையோடு சேர்ந்து பண்ணுறோம் பதினைந்து பதினாறுக்கு நிறையா பேர் வந்து என்ரோல் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய உதவி மிகப்பெரிய உதவி அப்படின்னு சொல்லலாம் ஃபஸ்ட்டு மும்பையிலேருந்து சத்தியகலா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அதே மும்பையிலேருந்து பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் மத்துமதி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அதே போன்று பார்த்திங்கன்னா பெங்களூர்லேருந்து சதீஷ் அப்படின்னு கொண்டவர் அது அடுத்தது பார்த்திங்கன்னா ஈரோடு ஈரோடுலேருந்து சத்யான்னு சொல்லக்கூடியவங்க பண்ணாரி பண்ணாரிலேருந்து பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் சித்ரான்னு சொல்லக்கூடியவங்க அதே போன்று பெங்களூரில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் முகேஷ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இன்னும் நிறைய பேர் ஏராளமான பேர் இருக்காங்க ஆனால் பார்த்துட்டிங்கன்னா இவங்க இன்னும் சப்போர்ட்டிவ் ஜாஸ்தியாக இருந்துட்டுருக்கு திருவண்ணாமலை இந்த சாது யாத்திரைக்கு அப்படின்னு சொல்லலாம் அதேபோன்று வெளிநாடுகளில் இருந்தும் நிறையா பேர் இந்த சாது யாத்திரைகளில் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனாக அவங்களுடைய இதையும் இருக்காங்க மற்றற்ற மகிழ்ச்சி கோயம்புத்தூர்லேருந்து பார்த்துட்டிங்கன்னா சாது யாத்திரைன்னு ஒரு பஸ்ஸில் வந்து ஒரு இது போட்டு அங்கேருந்து வரக்கூடியவங்க இருந்துட்டுருக்காங்க இந்த சாது யாத்திரை மிகப்பெரிய பிரம்மாண்டமான யாத்திரையும் சாதுக்களுக்கு நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய பணி இறைவனுக்கே செய்யக்கூடிய மிகப்பெரிய தொண்டாக மாறுங்கிறதுல சந்தேகமே கிடையாது சரி இன்றைய தினத்தில் இந்த நாள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அஸ்ட்ராலஜி டிப்ஸ் அஸ்ட்ராலஜி டிப்ஸுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு அற்புதமான விஷயம் நிறையா பேர் இதை பார்த்து ரசித்து ஒவ்வொரு நாளும் இதை செய்து கொண்டு இருக்காங்க இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப மன சங்கடம் இருக்கும்பொழுது ரொம்ப மன வருத்தம் இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா ராமநாமத்தை சொல்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்கிறாங்க ஏன்னா ராமரை விட ராமநாமத்துக்கு சக்தி ஜாஸ்தியாக ராம 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 ராமனை எதையும் சாதிக்கக்கூடிய எதையும் தாங்கக்கூடிய மிகப்பெரிய கிருதையை நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது இல்லாமல் ராமநாமத்தை சொன்னால் அந்த இடத்துல ஆஞ்சநேயர் ஒருவர் ஆஞ்சநேயர் இருந்தாலே நிச்சயம் அந்த காரியங்கள் வெற்றி கொடுக்கும் ஏற்கனவே நம்ம உழைப்பை கொடுத்துருப்போம் ஏற்கனவே நம்ம பார்த்திங்கன்னா முழுமையான சக்தியை அர்ப்பணிச்சிருப்போம் ஆனாலும் அந்த காரியம் நடக்கலைன்னு போது தான் நம்ம இறைவனுடைய சக்தி இறைவனுடைய ஒரு பலத்தை நம்ம வந்து எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்குது ஆக உங்கள் மனம் தர்ம சங்கடம் படும்பொழுதும் மனசில் இருக்கக்கூடிய வருத்தங்கள் இருக்கும் பொழுதும் தாராளமாக நீங்கள் ராமநாமத்தை சொல்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்குங்க சரி இன்னைக்கு நாள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறேங்க இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸ்ரீபில வருஷம் தை மாதம் இருபதாம் திருநாள் புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் அவிட்டம் இரவு எட்டு மணி பதினான்கு நிமிடம் வரை பின்பு சதயம் இன்றைய திதி பிரதமை காலை பத்து மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை பின்பு திவிதய சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவாதிரை புனர்பூசம் மிதுனராசி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைக்கி அவிட்ட நட்சத்திரம் இந்த அவிட்ட நட்சத்திரத்துக்கு உண்டான சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான உத்தியோகம் பண்ணிகிட்டு இருக்காள் ரயில்வே துறையில் வேலை செஞ்சுட்டுருக்கா காவல் துறையில் வேலை செஞ்சுட்டுருக்கோம் ஆர்மியில் இருந்துகிட்டுருக்காள் நேவியில் இருந்துகிட்டு அதே சமயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் கேட்ரிங் சம்மந்தமான நெருப்பு சம்மந்தமான விஷயங்களில் வேலை பண்ணிகிட்டு இருக்குவா பெரிய டவர் இருக்கும் வருஷத்துக்கு ரெண்டு நாள் தான் வேலை இருக்கும் அது மிகப்பெரிய வேலையாக இருந்துகிட்டு இந்த மாதிரி ரொம்ப சிரமப்படக்கூடிய ஒர்க்கெல்லாம் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்துட்டேன்னா பேசிக்காக விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு பூமியில் விளையக்கூடிய பொருட்கள் எடுத்து விற்பனை பண்ணுறா அரிசி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ரூட்ஸ் சம்மந்தமான கிழங்கு சம்மந்தமான அதுமாதிரி கீரை சம்மந்தமான மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணின்னு இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்துட்டேன்னா இந்த அவிட்ட நட்சத்திரத்துக்கு உண்டான சாதகமான விஷயம் வரும் ஆமாம் சார் நீங்கள் சொன்ன தொழிலில் தான் இருந்துகிட்டு ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் பாதகம் இருக்குது கொஞ்சம் பிரச்சனை இருக்குது இந்த வேலையில் அப்படின்னு நினைக்கிறமாவது முருகப்பெருமானுக்கு ரெண்டு தீபம் இன்றைக்கி ஏற்றுங்க நவகிரகத்தில் செவ்வாய்க்கு ரெண்டு தீபம் ஏற்றுங்க உங்களுடைய பிரச்சனை சீக்கிரமாகவே பகவானுடைய அனுகிரகத்தில் சரியாகும் அண்ணா வேண்டிக்கோங்கோ சரி இன்றைய தினத்தில் நட்சத்திரத்துடைய சிறப்பு பெருமைகள் பார்த்தோம் இல்லையா நீங்கள் நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்த நாள் கொண்டாட வாழ்க்கைக்கு புது யுகம் ராசிபல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு பனிரெண்டு ராசிக்குண்டான பிரத்யேக பலவளங்களை இதோ பார்க்க போகிறோம் மேஷ ராசி அன்பர்களுக்கு நல்ல நாள் என்ற தினத்தில் நல்ல காரியங்கள்லாம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் மனசில் இருக்கக்கூடிய பெரிய பாதகங்கள் குறையும் சிறு சிறு விஷயங்களில் ஏற்பட்ட மனக்கவலைகள் போகக்கூடியதாக இருக்கும் சொந்த பந்தங்களில் ஒற்றுமைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் ரொம்ப நாளாக இருந்த கவலைகள் தீரும் சின்ன விஷயங்களில் கோபித்து கொண்டதெல்லாம் மாறிடும் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா பிரயாணங்கள் நினைத்த பிரயாணம் உங்களுக்கு லாபகரமான பிரயாணமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு இடம் வீடு பொருள் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது ஏற்கனவே இடத்துல இருந்த பிரச்சனைகளுக்கு சால்வ் அதாவது தீரக்கூடிய வாய்ப்புகள் பேச்சுவார்த்தை சுலபமாக இருக்கும் பேசாத சகோதர சகோதரிகள் பேசுவா நீ யார்ட்டையும் கோவிச்சுண்டு பேசுகிறத தவிர்த்துக்கிறது நல்லது கோபம் வராது வந்தாலும் கோவிச்சுண்டு பேசுகிறத தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்பது நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடுங்க மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய தின வழிபாடு ரிஷபராசி அன்பர்களே திறமை நிறையா உண்டு நல்ல காரியங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கும் நல்ல அனுபவம் வாய்ந்த நபர்கள்ட்ட நீங்கள் சந்தித்து பேசுவீங்க பேப்பர் சம்மந்தமாக ப்ரெஸ்ஸில் மீடியாவில் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் ஆங்கராக இருந்துட்டுருக்கிறவங்க அதே மாதிரி சினிமா சம்மந்தமான துறைகளில் நடிப்பு சம்பந்தமான குலச்சித்திர நடிகர் சம்மந்தமாக நகைச்சுவை நடிகர் சம்மந்தமாக இருந்துகிட்டு பாடலாசிரியராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு கொரியோகிராஃபராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு கூடி வரக்கூடியதாக இருக்கும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் சார் எந்த இடத்துல போனாலும் எனக்கு வந்து ரிஜக்ஷன் ஆகிண்டே இருக்குன்னா வந்து எனக்கு வாழ்க்கையில் வெற்றி பெறுமா நிச்சயம் வெற்றி ஆகக்கூடிய சூழ்நிலைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைக்கி சாதகமான விஷயம் நடக்குங்க உங்களே நீங்கள் பார்த்து பாராட்டி சந்தோஷப்படக்கூடிய நாளாக இருக்கும் ரொம்ப கஷ்டம் சார் என் வாழ்க்கையில் சொல்கிற வாழ்க்கை கூட ஒரு ரெஃபரன்ஸ் மூலமாக ஒரு காரியம் நடக்கும் கவலைப்பட வேண்டாம் யார்ட்டையும் பணத்தை கொடுத்து ஏமாறுறதை தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்பது நிறம் கருணீரம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தத்தாத்திரேயர் வழிபாடு நரசிங்கர் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் மிதுனராசி அன்பர்களே லாபங்கள் கூடக்கூடிய நல்ல நாள் நல்ல விஷயங்கள் நடக்குங்க இது நடக்கல அது நடக்கலைன்னு வருத்தப்படக்கூடிய காரியங்கள்ல நீங்க போய் அந்த காரியத்தை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் மனசுல ஒரு நிம்மதி தேடி வரக்கூடியதாக இருக்கும் விடாத ஒரு உழைப்பு ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் ஆனால் இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்துல இருக்கிறவா பிரயாணத்தை தவிர்த்துக்கணும் யாராவது ஏதாவது பேசுகிறா மன சங்கடப்படுத்துகிறா படுத்திகிட்டு போட்டோம் அதெல்லாம் பார்த்துப்பார் நல்லது கெட்டது எல்லாம் பகவான் பார்த்துப்பார் அப்படிங்கிற விஷயத்தில் யதார்த்தமாக இருங்க அது ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அருகில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போய் கொஞ்சம் நேரம் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது கையெழுத்து போகிறது ஏதாவது செக் கொடுத்துருந்தீங்க ஏதேனும் ஒரு ஃபினான்ஷியல் கம்மிட்மெண்ட் கொடுத்துருந்தீங்கன்னா அவர்கள் அதை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இப்போ வேண்டாம் பின்னாடி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி எல்லா விஷயங்களிலும் ரொம்ப தெல்ல தெளிவாக இருக்கிறது நல்ல பலன்களை கூடி வரக்கூடியதாக இருக்கும் மிதுனராசி அன்பர்கள் சில நேரம் பட்ட இடத்துல படும் கவனம் தேவை இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க கடகராசி அன்பர்களே உதவின்னு கேட்டு வரவாளுக்கு அற்புத உதவி பண்ணுவேன் உங்களுக்கு உண்டான உதவி தேவைப்படக்கூடிய நேரத்தில் நிச்சயமாக உதவி கிடைக்கும் ஹோம் லோன் எதிர்பார்த்தவா பர்சனல் லோன் எதிர்பார்த்தவா பிஸ்னஸ் லோன் எதிர்பார்த்தவங்களுக்கு அனுகூலியம் பிறக்கக்கூடியதாக இருக்கும் கட்டிட சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவாளுக்கு நிச்சயம் வெற்றி உண்டு நல்ல மாற்றம் மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து வைத்த பணத்தின் மூலமாக வீடு வாங்கிறது இடம் வாங்கிறது போன்ற நல்ல காரியங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கும் சில தடங்கள் பெற்ற காரியத்தை நீங்கள் போய் காரிய வெற்றி பண்ணிட்டு வந்துடுவேல் எக்ஸாம் எழுதக்கூடிய குழந்தைகளுக்கு அனுகூலியம் உண்டு அதே சமயத்தில் ஸ்போர்ட்ஸில் இருந்து விளையாட்டுத் துறையில் மிகப்பெரிய ஒரு சாதனை படைக்கக்கூடியதாக இருந்துருக்கும் கிண்டல் கேலி பேசினவா பேசின்னு போட்டோம் ஜெயித்து காமிங்க அதுக்கப்புறம் உலகம் திரும்பி பார்க்கணும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஒன்று நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு சிம்ம ராசி அன்பர்களே உயர்ந்த சிந்தனை எதுவும் நடக்குங்கிற நம்பிக்கை உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் திருமண காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருக்கும் திருமண காரியம் திருமணம் பண்ணி தடங்களாகி அதுக்கப்புறம் பெரிய வழக்குகள்லாம் நடந்து சரி சார் எங்கள் வீட்டில் இன்னொரு திருமணம் பார்க்குறா நாங்கள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றது பார்த்துட்டே இருக்கும் நடமாக்க மாட்டேங்கிறது அப்படின்னு நினைச்ச அந்த காரியம் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதே போன்று பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக கொடுத்து வச்ச பணம் திருப்பி கிடைக்கிறதுக்கு உண்டானது பணமே கிடைக்காதுன்னு நினச்ச விஷயங்கள் கிடைக்கும் அதுமாரி வீடு குடோன் இடத்துக்கு வாடகைக்கு வராத ஆட்கள் வந்துடுவார் ரொம்ப நாளாக இருந்தால் மனக்கவலைகள் போகும் திருப்திகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் தெளிவான சிந்தனைகள் உண்டு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்பது நிறம் கருநீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி வழிபாடு வெற்றி வழிபாடுங்க கண்ணீராசி அன்பர்களே வேலை வாய்ப்பு எதிர்பார்த்தவாளுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் சில நேரங்களில் தடங்கள் புரிஞ்சவா கூட இருந்தவா நல்ல நண்பராக இருந்திருக்கவா நம்மளை பற்றி பின்னாடி பேசும்போது அதை இன்னொருத்தர் சொல்லும்போது சே என்னடா அது இவ்வளோ நம்ம நல்லது பண்ணியும் கடைசியில் இப்படி பண்ணிவிட்டாலேன்னு அவர் வருத்தங்கள் இருக்கும் நண்பருக்கு ஏதாவது ஒன்றுனா மன சங்கடங்கள் இருக்கும் குடும்பத்தில் ஏதோ ஒரு விஷயம்னா மன சங்கடங்கள் இருக்கும் வேலை வாய்ப்பு அப்பப்போ கட்டுறது ஏதாவது ரெகுலராக லோன் ப்ராசஸிங் போகும்போது அது ஒரு சமயம் கட்டலை போது அது மன வருத்தங்கள் இருக்கும் மாறிடும் கவலைப்படாதீங்க எல்லாமே மாற்றங்கள் வரும் ஆனால் கடனுக்காக கடன் வாங்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது நல்ல மனிதர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய வெற்றியின் சந்திப்பாக மாறும் இன்றைய உண்டான அதிர்ஷ்டமான எண் நான்கு நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார் துளாராசி அன்பர்களே வரவுகள் கூடி வரக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம் சொந்த பந்தங்களை சந்திப்பில் இன்னைக்கு ஒரு காரியங்கள்லாம் திட்டமிட்டு யாராவது வரான்னு சொன்னால் அப்படியே எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிவிடுவேன் அதுமாரி பதவி பேர் புகழ் அரசியலில் இருக்கிறவா எதிர்பார்க்குறவாளுக்கு நிச்சயமாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் நிச்சயமாக நம்ம வந்து அந்த பொறுப்புகளில் ஜெயித்து காண்பிக்கணும் நம்மளுடைய வேலையை செய்து காண்பிக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் அதே போன்று பார்த்திங்கன்னா வெப் டிசைனராக இருந்துகிட்டு இருக்கிறோம் கம்ப்யூட்டர் டிசைனராக இருந்துகிட்டு இருக்காங்க ஐட்டியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சுட்டு இருக்கிறவா வேலை பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு அனுகூலியம் கூடி வரும் பியூட்டிஷியனாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் புதிய ஒரு 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 இடத்தை ஸ்தாபனம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு பகவான் வழிபாடுங்க துளாராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் வழிபாடு விருச்சிகராசி நேர்களை உழைப்பு உழைப்பு உழைப்புக்கு ஏற்ற ஊதியங்கள் உடும் நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாள் இடம் பொருள் வீடுமனை வாகனங்களை பற்றி பேசுவீங்க இந்த தினத்தில் கடனை தீர்க்கறதுக்கு என்ன வழின்னு யோசிப்பீங்க அதே சமயத்தில் ரொம்ப நாளாக ஒருத்தர் பணம் கொடுக்கணுங்கிற விஷயத்துக்கு போய் திருப்பி கேட்குறது அவாட்ட பேசுகிறது இது போன்ற காரியங்கள்லாம் நடக்கும் ஹெல்ப் கேட்ட இடத்துல ஹெல்ப் கிடைக்கும் எப்போவுமே யாரும் முடியாதுன்னு சொன்ன விஷயம் உங்களை பார்த்து இவா என்னத்தை போய் செய்தி போற இவா எப்படி ஜெயிக்க போகிறான்னு நினச்ச முன்னாடி ஜெயித்து உண்டான யோகங்கள் உண்டு படிப்பில் வெற்றியும் உண்டு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிறமின்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு தனுர் ராசி அன்பர்களே நல்லது நடக்குங்க சில நேரங்களில் உடல் உபாதைகள் பாதிக்கப்படும் நரம்பு சம்பந்தமாக கால் சம்பந்தமாக எலும்பு சம்பந்தமான உபாதைகள் இருக்கிறவா கவனம் என்பது தேவை ரொம்ப நாளாக தீராத பிரச்சனை இருந்தவளுக்கு சிறு சிறு விஷயங்களில் கவனத்துடன் அதாவது மருத்துவர் பண்ணி அவர் அவர் சொல்லி அதுக்கப்புறம் மாத்திரை சாப்பிட்றது நல்லது நம்மளுக்கே தோணி நமக்கு வந்து கேட்டு மற்றவா சொன்னான்னு பண்ணுறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது ஒரு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு நூறு முறை யோசிக்கணும் அதே மாதிரி எந்த விற்பனை அதாவது இடத்த விற்கிறது பொருளை விற்கிறது தங்கத்தை கொண்டு வனமான வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்கணும் ஒரு பொருள் போயிடுத்துன்னா திரும்பி வர்றது ரொம்ப கஷ்டம் அதனால் கவனத்துடன் செயல்படணும் இண்டஸ்ட்ரி வச்சுட்டுருக்கா ஃபேக்ட்ரி வச்சுட்டுருக்குவா இப்போ நிலமை சரியில்லையே சார்ன்னு வருத்தப்பட்ட வாழ்க்கை நிலமை சரியாகும் வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்பது நிறம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு மகர ராசி அன்பர்களே ஒவ்வொரு காரியத்தையும் யோசித்து செயல்படக்கூடிய அற்புதமான நாள் நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா சில விஷயங்களை யதார்த்தமாக நம்புவேல் சில நேரங்களில் யோசித்து பார்த்து செயல்படுவேல் நல்லது தான் கண்ணால் பார்த்தது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பதே மெய்ங்கிற மாதிரி தீர விசாரித்து அந்த காரியத்தில் செயல்படுறது நல்ல பலன்கள் இருக்கும் வழக்குகள் பிரச்சனை கொஞ்சம் குறையும் இட சம்பந்தமான உபாதைகள் கொஞ்சம் குறையும் புதிய வீடு இடம் வாங்கிறது விற்கிறது இது போன்ற காரியங்கள் அனுகூலியமாகும் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரக்கூடியதாக இருக்கும் குழந்தைகள் பாட்டு இந்த மாதிரி நம்மளுடைய விஷயத்தை ஆல்டர்னேட்டிவ் மைண்டுக்கு கொடுத்து அதன் மூலமாக ஆனந்தப்படுவேல் மனசில் இருக்கக்கூடிய வருத்தங்கள் போகும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் எட்டு நிலம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு விசேஷ வழிபாடு கும்பராசி அன்பர்களே இன்றைக்கி நிறைய நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை மற்றவாளுக்கு எடுத்து எடுத்து செல்வோம் நம்ம உடம்புல ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு சில காரியத்தை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைக்கும் முயற்சித்த விஷயங்கள் அனுகூலியம் பிறக்கக்கூடிய நாளாக இருக்கும் சில நேரங்களில் யதார்த்த கோபம் அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கிற இருக்கும் இன்றைக்கி பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது சில முடிவுகள் எடுக்க முடியல அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு நாள் கழித்து எடுத்து பாருங்கள் உங்களுக்கு அந்த காரியம் கச்சிதமாக முடியும் யதார்த்தமாக பேசுவேல் சிரிப்பேல் அதுக்கு பிறருக்கு கிண்டல் கேலி பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் அவ மனசை புரிஞ்சுண்டு பேசிவிட்டு நல்ல பலன்களை கொடுக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஒன்பது நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு மீனராசி அன்பர்களே அமைதியாக இருந்து சில காரியத்தை செய்யக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு நல்ல மனிதர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு மன நிம்மதியும் வெற்றியும் தரக்கூடியதாக இருக்கும் சில நேரம் விரையும் சில நேரம் லாபம் இரண்டையும் கடந்து போவீங்க ஒரு முடிவை எடுத்துவிட்டு அதில் மாற்ற மாட்டிங்க ஒரு புதிய தொழில் ஒன்று மனசில் நினச்சின்றிருப்பேல் அது வெற்றிகரமாக குவியக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வீடு கட்டுறது வீட்டில் வந்து ஏதாவது புதிய விஷயங்கள் பண்ணுறது வீட்டில் ஏதாவது சில நேரங்கள் ப்ளம்பிங் சம்மந்தமாக எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக சில இன்டீரியர் சம்மந்தமான விஷயங்கள்லாம் திருப்பி சரியாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குண்டான முயற்சி எடுப்பீங்க வியாபாரங்கள் அனுகூலியம் உண்டு நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புத நாள் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் ஒன்று நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு வெற்றி வழிபாடு பனிரெண்டு ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்கள் பார்த்துட்டோம் அடுத்தது ஆன்மீக தகவல் இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா நிறையா பேருக்கு பார்த்துட்டிங்கன்னா சில விஷயங்கள்லாம் வீட்டில் வந்து எனக்கு பண வரவுகள் வருது சார் ஆனால் தங்கவே மாட்டிக்கிறது வீட்டில் பண வரவுகள் வருது எனக்கு அவ்வளோ திருப்திகள் கிடையாது என்னென்னே தெரியல அப்படின்னு சொல்கிறதா ரெண்டு விதமான இடங்களுக்கு ரொம்ப மகத்துவம் கொடுக்கணும் ஒன்று பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் தென்மேற்கு மூளை இந்த தென்மேற்கு மூளை கன்னி மூளைன்னு சொல்லுவாள் இந்த இடங்களில் சில வளம் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல சில உபாதைகள் ஏற்படுத்தி கொடுக்குறது அடுத்தது பார்த்துட்டேன்னா வீட்டினுடைய கிச்சன் ப்ளஸ் மூலை வீட்டினுடைய கிச்சன் ப்ளஸ் மூலை அக்னி மூலையில் இருக்கக்கூடிய கிச்சன் அதாவது தென்கிழக்கில் இருக்கக்கூடிய கிச்சன் அதே மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் தென் மேற்கில் இருக்கக்கூடிய அந்த பெட்ரூம் ரெண்டுக்கும் நடுவில் காமனான ஒரு பாத்ரூம் வச்சுருப்பாங்க இது நிறையா ஃப்ளாட்டில் வந்து இருக்கிறத நம்ம பார்த்துருக்க முடியும் இந்த வீடுகள்லாம் பணம் வரும் நல்லா வரும் ஆனால் பணத்தை வந்து விரயமாக்கிடுவோம் ஸோ இது சம்மந்தமான உபாதைகள் கண்டிப்பாக இருக்கிறத நம்ம வந்து பார்த்துருப்போம் அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா வாயு மூளை இந்த வாயு மூளையும் வடமேற்கு மூளைன்னு சொல்லுவேன் இந்த வடமேற்கு மேற்கு மூலையில் சில உபாதைகள் இருக்கும் பொழுது நமக்கு இந்த விதமான பிரச்சனைகள் நமக்கு வருது சரி இதற்குண்டான பிராயஸ்சித்தங்கள் நம்ம என்ன பண்ணணும் கோயிலில் பண்ணக்கூடிய பிராயஸ்சித்தம் அதுவே வீட்டில் பண்ணக்கூடிய பிராய்ச்சித்தம்னா என்ன இந்த வட மேற்கு மூளைன்னு சொல்லக்கூடிய வாயு மூலையில் வந்து பிள்ளையார் இந்த பிள்ளையாரை வந்து ஒரு மரகத பிள்ளையார்னு சொல்லுவாள் அந்த மரகத பிள்ளையார் இல்லை அப்படின்னு சொன்னால் பிள்ளையார் பட்டி விநாயகப் பெருமான் இந்த விநாயகப் பெருமானை வைத்து ரெண்டு தீபங்கள் ஏற்றுறது அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு சீக்கிரமாகவே சால்வ் ஆகிடும் மனசில் இருக்கக்கூடிய கலக்கங்கள் போயிடும் அதேமாதிரி கன்னி மூலையில் நான் சொன்னது இந்த கன்னி மூலையில் இருக்கக்கூடிய அந்த பணம் வந்தாலும் தங்காமல் இருக்கிறதுக்கு தென்மேற்கில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டுனா துர்காம்பால் படம் வைத்துக் கொள்வது விசேஷமான பலன்களை கொடுக்கும் அந்த இடத்துல துர்கையை வச்சு ரெண்டு தீபங்கள் ஏற்றுறது மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி பார்த்துட்டேன்னா இந்த பாத்ரூம் இந்த பாத்ரூம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரியே இருந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறவா இந்த கார்னர் டு அந்த கார்னர் வரைக்கும் அந்த பாத்ரூம் உடைய செவத்து கார்னர் இருக்குது பார்த்தா கனெக்டிவ் வித் ஹால் அந்த கார்னர் வந்து ஃபுல்லாக காப்பர் கம்பி லேசாக காப்பர் கம்பி ஒன்று மேலே அப்படி இல்லைன்னா கீழே வெளியில் புறத்தில் அடிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் காப்பர் கம்பி உங்களுக்கு தெரியும் எலக்ட்ரிக்கல் கடையில் கிடைக்கும் அப்படி காப்பர் கம்பியை வச்சு அடிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறது விசேஷகரமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த பரிகாரம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வாஸ்து ரீதியாக இது என்னுடைய அனுபவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வீட்டில் போய் நான் வந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்தது அப்போது வீட்டுக்குள்ளே போய் பார்க்கும்போது அவங்களுக்கு நல்ல பலன்கள் நிறைய பண வரவுகள் ஏற்படுறது நல்ல பிஸ்னஸ் இருக்குது அவங்க வந்து இன்டர்நேஷ்னல் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ்க்கு உண்டான விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க அதே சமயத்தில் வீட்டில் ரெண்டு பேர் வேலை செய்கிறாங்க ஒருத்தர் ஐடியில் ஒர்க் பண்ணுறா ஒருத்தர் வந்து மருத்துவராக இருந்துருக்காங்க அவங்க எல்லாமே ரொம்ப பண வரவுகள் வருது ஒரு ஃப்ளாட் ரெண்டு ஃப்ளாட்டும் அவங்க வந்து ஓன் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா அவர்களுக்கு இவ்வளோ பேர் சம்பாதிக்கிறாங்க இவ்வளோ பணவரவுகள் வருது வீட்டில் பார்த்துட்டிங்கன்னா எல்லோரும் சம்பாதிக்கிற எல்லோரும் பணவரவுகள் வருது ரெண்டே ரெண்டு வயசானவங்க மட்டும் இருக்காங்க மீதி எல்லாரும் ஃபேமிலியோடு இருக்கும் இத்தனை பேரும் நாங்கள் இருக்கிற அத்தனை பேரும் சம்பாதிக்கிறோம் சார் ஆனாலும் எங்களுக்கு ஒரு திருப்தி இல்லை சார் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது இந்த ரெண்டு விஷயம் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குது பிகாஸ் இது வந்து நாங்கள் வந்து அண்ணா தம்பி எல்லோரும் ஒன்றா இருக்கணும்னு இப்படி பண்ணிவிட்டோம் சார் வீடு மாற்றுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் கிடையாது அதனால் ஏன் சார் இப்படி நடக்கிறதுன்னு கேட்டதுக்கு இந்த சின்ன பரிகாரம் அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தது உண்மையாகவே இப்போ அவங்க ஒரு இடம் வாங்கி அதில் வந்து கீழே மேலே ஒரு தனி வீடாக வாங்கக்கூடிய யோகங்கள் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு ஸோ இது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தது ஷார்ட் பீரியடில் அதாவது ரொம்ப சின்ன காலகட்டத்தில் உடனே அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கொடுத்ததுக்கு இந்த பரிகாரம் இந்த சின்ன பரிகாரம் மிகப்பெரிய உதவிகரமாக இருந்திருக்கு இது கூட சேர்ந்து நம்ம வந்து வாஸ்து எந்திரம் இதையும் நம்ம வந்து பண்ணோம் மிகப்பெரிய மாற்றங்கள் அவங்களுக்கு கிடச்சிது ஸோ அதனால தான் இந்த பிராயசத்தை உங்களுக்கு சொல்கிறேன் நீங்களும் செய்து பாருங்கள் இன்றைக்கி ஆன்மீகத்தவள் தாந்திரி பிராயஸ்தம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வாஸ்து பிராயசத்தம் சொல்லியிருக்கோம் சரி விஎஸ்எம் ப்ரோக்ராம் வரக்கூடிய வாரங்களில் நம்ம வந்து நியூ பேஜ் ஆரம்பிக்கிறோம் நிறையா பேர் இதில் பதிவு பண்ணியிருக்காங்க அதே போன்று பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் சாது யாத்திரை மிகப்பெரிய யாத்திரை இந்த சாது யாத்திரையில் நிறையா பேர் இதில் வந்து பங்கெடுத்துன்னு இருக்காங்க வெளிநாடுகளில் இருந்தும் சரி அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா இந்த யாத்திரைக்கு நிறையா பேர் சந்த மகேஸ்வர ஹோமம் சண்டி பாராயணத்துக்கு பேரில் நட்சத்திரங்கள்லாம் கொடுத்துருக்காங்க எல்லாரும் இணைந்து சேர்ந்து செயல்படக்கூடிய இந்த விஷயத்தில் நிறைய பேர் பங்கெடுத்ததில் மற்ற மகிழ்ச்சியை தருவது இல்லை நீங்களும் ஜாயின் பண்ண நினைக்கிறா செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைன் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஃபோர் ஜீரோ நைன் ஃபோர் டூ ஃபைவ் ஆக இந்த வாட்டி சண்டி பாராயணத்தோட மகேஸ்வர யாகம் நடக்கிறது இதை நேரில் முருகாசேஸ் யூடியூப்பில் நீங்களே பார்க்கலாம் மீண்டும் சந்திப்போம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு ரகர் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ சாம்ராஜ் மகேஷ் நன்றி நமஸ்காரங்க